செய்திக்காக நான் சீக்கிரமாய் கடந்து போகிறேன். ரெண்டு ஒரு வார்த்தைகளை துரிதமாய் நான் சொல்லி நான் எழுதுங்க முடித்து ஜெபித்து அனுப்ப விரும்புகிறேன். முடித்த பிற்பாடு நீங்கள் எல்லாரும் வரிசையாக வந்து உங்களுக்கு நான் விசேஷமாக குடும்பம் குடும்பமாக வாங்க ஜாம் பண்ணு. உங்களுக்குரிய கலண்டர், உங்களுக்குரிய ப்ராமிஸ் கார்டு, உங்களுக்குரிய குட்டி கார்டு, எல்லாம் எது வேணுமாலும் நீங்கள் எடுத்து செல்லலாம். எல்லாவற்றையும் எடுத்துகிட்டு மகிழ்ச்சியோடு கடந்து செல்லலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. இப்போ நாளைக்கு நமக்கு நாளை விடிஞ்ச பிற்பாடு, நாளைக்கு இன்றைக்கி தான் விடிஞ்ச பிற்பாடு 12 மணி முதல் 1 மணி வரை ஆன்லைன் இணையதளத்திலே வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறும். நீங்கள் எல்லோரும் வரணும்னு நான் விரும்புகிறேன். கூடிய மட்டும் நீங்கள் வந்து எங்களோட ஒத்துழைப்பு கொடுத்தால் அந்த ஆராதனையிலே நாம் நேரடியாகவே தேவனை ஆராதித்து மயப்படுத்துவதற்கான வாய்ப்புகளையும் ஆண்டவர் தருவார். இந்த ஆண்டுக்கு பேர் என்ன? சத்தமாக சொல்லுங்க, இது பிரகாசிக்கும் ஆண்டு. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சர்வ வல்லமையுள்ள தேவனே, இதுவரை நடத்தின ஆவியானவரே, இன்னும் தொடர்ந்துள்ள நிமிடங்கள் நீ நடத்தும், பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. ஆண்டவருக்கு இன்னொரு விதத்தை நன்றி சொல்லணும். இன்றைக்கி பல இடங்களில் கூடுகை நடத்துவதற்கு தடை, பல ஸ்டேட்டுகள், பல டிஸ்ட்ரிக்ட்டுகள், கேரளா உள்வர பல்வேறு இடங்களில் தடை. ஆனால் நமக்கும் சில இடங்களில் தடைகள் இருந்தாலும் கர்த்தர் இதுவரை நம்மை நடத்தினார். இன்னும் கர்த்தர் நம்முடைய போக்களை வரத்து எல்லாம் கர்த்தர் நடத்துவாராக. ஸோ இந்த ஆண்டு டிக்கெட் ப்ராமிஸ் அப்படி என்றால் ஒரு 10 ஆண்டுக்குரிய வாக்கு தத்தத்தை தான் கர்த்தர் இந்த ஆண்டு நமக்கு கொடுத்திருக்கிறார். கையில் உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. 2011 முதல் 2020 வரை ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் செய்கிறதை சொன்னார், கர்த்தர் என்ன செய்வாரோ அதை சொன்னார். 2020 என்ன சொன்னார்? என் கரத்தின் உன்னை, இது அவர் செய்கிறத சொன்னார். மறைச்சாரா? இனி ஆண்டவர் த நெக்ஸ்ட் 10 இயர்ஸ், இட் மீன்ஸ் எ டிகேட் ஆஃப் 10 இயர்ஸ், 10 ஆண்டுகள், அடுத்த 10 ஆண்டுகள் நாம் என்ன செய்யணுங்கிறத கர்த்தர் சொல்ல போகிறாரா? ஆமென், ஆமென். எத்தனை நான் சொன்னது புரிகிறது? எனக்கு வித்தியாசமாக கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். முதல் 10 ஆண்டுகள் தேவன் நமக்கு என்ன செய்வாருங்கிறத சொல்லிட்டார். இனி அடுத்த 10 ஆண்டுகள், இந்த 2021 முதல் 2030 வரை கர்த்தர் நம்மை பிரகாசிக்கிற, கர்த்தருக்கு செயல்படுகிற மகிமை ஆண்டுகளாக இருக்கும். இஃப் யூ பிலீவ் ஆர் நாட், நீங்கள் நம்பினாலும் நம்பாமற் போனாலும் இதைத்தான் கர்த்தர் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸோ இப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன? 3 காரியம் உங்கள் கார்டில் எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை வீட்டில் வைக்கக்கூடிய அதில் இருக்கும் பாருங்கள், அதில் நீ பார்த்தா தெரியும். 3 காரியத்தை நம்ம செய்யணும். ஒன்று, எழும்பணும், பிரகாசிக்கணும், ஒளியாக இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்கள், எழும்பு சொல்லுங்கள், எழும்பு சத்தமாக சொல்லுங்கள், எழும்பு பிரகாசி ஒளியாக இரு. ஆமாம், இந்த கார்டு எல்லாத்துலையும் இருக்கும் பாருங்கள், இது எல்லாத்துலையும் வரும். எழும்பு, எழும்பு சத்தமாக சொல்லுங்கள், எழும்பு பிரகாசி ஒளியா இரு. ஆமென். இதுதான் இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்துவம். இதை நாம் சிந்திக்க போகிறோம். இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்ளுவோம் ஏசாயா 60:1. எல்லாரும் சேர்ந்து ஒரு விசை வாசிக்கலாம். ஏசாயா 60:1 எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஏசாயா 52:2 சொல்கிறது, நீங்கள் பிரகாசிக்கணும், என்ன செய்யணும்? தூசியை உதறிவிட்டு எழும்பணும். சொல்லுங்கள், என்ன செய்யணும்? தூசியை உதறிவிட்டு எழும்பணும். செய்தியுடைய தலைப்பு இதுதான், நீங்கள் பிரகாசிக்க என்ன செய்யணும்? ஒன்று, தூசியை உதறிவிட்டு எழும்பணும். ஹல்லேலூயா. பழைய வஸ்திரம் என்னும் தூசி பத்திமேயும், பழைய வஸ்திரங்கிற தூசியை போட்டுட்டு இருந்தான். ஆண்டவர் சொல்கிறாரு, பழைய வஸ்திரத்தை உதறிட்டு அதை விட்டுவிட்டு 2021 உங்களை பற்றி பிடிக்கிற தூசியை உதறிவிட்டு எழும்பு, கர்த்தரனை பிரகாசிக்க செய்ய போகிறார். கையை உயர்த்தி வராமேன்னு சொல்லுங்க. பழைய சுபாவத்தை விட்டு வெளியே வாருங்கள், பழைய துருத்தியை விட்டு வெளியே வாருங்கள், தூசியை உதறிவிடுங்க. நீங்கள் தூசியை உதறிவிட்டால் கர்த்தர் உங்களை பிரகாசிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. 2, ஏசாயா 60:1 ஸ்பீடாக நான் சொல்லி நான் உங்கள் ஜபத்துக்காக நேரத்தை வேறுபடுத்த விரும்புகிறேன். இதை செய்து நீங்கள் வீடியோவிலும் பார்க்கலாம். ஏசாயா 60:1-2, பிரகாசிக்க நம்ம என்ன செய்யணும்? 1, தூசியை உதறி விடணும். 2, எழும்பணும். எப்படி எழும்பணும்? ஏசாயா 60:1 சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி. எதில் எழும்பணும்? எபேசியர் 5:15 சொல்லுது, மரித்தோரை விட்டு எழும்பு. எல்லாரும் சொல்லுங்கள், என்ன எழும்பணும்? மரித்தோரை விட்டு எழும்பு. எபேசியர் 5:15, தூக்கத்தை விட்டு எழும்பு, மரித்தோரை விட்டு எழும்பு, தூக்கத்தை விட்டு எழும்பு.
நீ எழும்பினால் கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். பிரகாசிக்க என்ன செய்யணும்? ஒண்ணு, தூசியே உதறி விடணும். ரெண்டு, எழும்பணும். கையை உயர்த்து, அல்லேலூயா சொல்லுங்க. மூன்று, பிரகாசிக்கணும்னா ஒளியின் இடத்தில் நீங்க வரணும். யோவான் 1:9 வாசிக்க கேட்கலாம். யோவான் 1:9 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. யோவான் 1:9, எந்த மனுஷனையும் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. கல்லியோ என்கிற ஒரு அறிஞர் முதலாவது ஒளியின் வேகம் ஒளியை விட அதிகம் என்பதை கண்டுபிடித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இடி மின்னல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இடியும் மின்னலும் ஒரே டைம் தான் வானத்திலிருந்து வருகிறது. ஆனால் இடி லேட்டாக வரும், மின்னல் நேரமே வரும். மின்னல் அடித்த விட நாம் என்ன நினைப்போம்? இப்போ இடி வரும்னு வீட்டுக்குள்ளே போய் கதவை பூட்டிடுவோம். நீங்கள் கதவை பூட்டுறதுக்கு வேண்டி மின்னல் சீக்கிரம் வரல, பட் எதுக்கு வருதுன்னா ஒலியை விட, சவுண்டை விட ஒளி வேகமாய் செல்லும். திரு பிராட்லி என்கிற அறிஞர் கண்டுபிடிக்கிறாரு, ஒரு நொடிக்கில் 196,000 மைல்கள் வேகத்தில் ஒளி செல்கிறது. 196,000 மைல் வேகத்தில் ஒளி செல்கிறது. அந்த ஒளியை விட வேகத்தில் என் தேவன் சொல்லுகிறார், நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி, லேசர் ஒளியை காட்டிலும் இந்த உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற அத்தனை எக்ஸ்ரே அத்தனை ஒளிகளை காட்டிலும் தேவனுடைய ஒளி வேகமாய் செல்லக்கூடியது. சொல்லுங்க, தேவன் ஒளியாயிருக்கிறார், நீங்கள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். புரியுதா உங்களுக்கு நான் சொன்னதுக்கு வார்த்தை? ஒளிக்கும் வெளிச்சத்துக்கு வித்தியாசம் இருக்கிறது. ஒளி என்றால், ஒளி என்பது கண்களுக்கு தெரியும் மின்காந்த அலைகள். வெளிச்சம் என்பது ஒளியிலிருந்து வெளிப்படுவது. வெளிச்சம், திருப்பி சொல்கிறேன், ஒளி என்பது கண்களுக்கு தெரியக்கூடிய மின்காந்த அலைகள். ஆனால் வெளிச்சம் என்பது ஒளியிலிருந்து வெளிப்படுவதன் வெளிச்சம். சொல்லுங்க, சூரியனிடம் இருந்து வரும் வெளிச்சத்துக்கு பேர் வெயில். ஆனா அந்த வெளிச்சம் கொடுக்கிற உணர்வுக்கு பேர் தான் வெப்பம் அல்லது சூடு. கையை உயர்த்து ஒரு அலேலூயா சொல்லுங்க, சத்தம் அலேலூயா சொல்லுங்க. பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவர் ஒளியா இருக்கிறார், நீங்களும் நானும் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறோம். சூரியன் அவர், சந்திரன் நாம். சந்திரனுக்கு தனியா ஒளி கொடுக்க முடியாது. சூரியனுடைய ஒளியை பிரதிபலித்து இந்த சந்திரன் 2021 உங்க ஊர்ல நீங்க வெளிச்சம் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க. காரணம், 196,000 மைல்கள் வேகத்தில் செல்லுகிற அந்த ஒளி உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. இன்றைக்கும் ஹிந்து மதத்திலே ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க, அசத்தோமா சனந்தமாயா நென்னோனா நனனனனா. அப்படி எனக்கு அர்த்தம் என்னென்னா, நாங்கள் இருளில் இருக்கிறோம், எங்களை வெளிச்சத்துக்கு நடத்தும் ஆண்டவரே. சத்தியம் இல்லாமல் அசத்தியத்தில் இருக்கிறோம், எங்களை சத்தியத்தில் நடத்தும். ஆனால் பைபிள் சொல்லுகிறது, எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற ஒரு மெய்யான ஒளி இந்த ராத்திரி இந்த காலை நேரத்தில் நம்மை பார்த்து சொல்லுகிறது, நானே மெய்யான ஒளி, நீங்கள் பூமிக்கு வெளிச்சம் கொடுக்க போகிறீர்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நம்பர் 4, ஏசாயா 62, வெளிச்சம் வந்துச்சு, பிரகாசம் வந்துச்சு, மகிமை உன்மேல் உதித்தது. அந்த மகிமை, கர்த்தருடைய மகிமை உன்மேல். எல்லாரும் சொல்லுங்க, ஆனாலும் கர்த்தர் உதிப்பா, மகிமை நம்மேல் காணப்படும். ஆனாலும் கர்த்தர் உதிப்பா, மகிமை நம்மேல் காணப்படும். இது எல்லாம் நான் எழுதுறது இல்லைங்க, வசனம். அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, இருள் பூமியையும் கார் இருள் ஜனங்கள் அப்படி ஆண்டு அழகாக எழுத வச்சிருப்பாருங்க. பூமியை இங்கே இந்த இடத்துல இருந்து அந்த வசனத்தை கர்த்தர் கொடுத்தார். பூமியெல்லாம் இருளாச்சு, ஜனமெல்லாம் கார் இருளாச்சு. சொல்லுங்க, பூமியெல்லாம் இருளாச்சு, ஜனமெல்லாம் கார் இருளாச்சு, ஆனாலும் கர்த்தர் உதிப்பா, மகிமை நம்மேல் காணப்படும். ஆனாலும் கர்த்தர் உதிப்பா, 2 வசனத்தை பாடியாச்சு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க.
அப்புறம் தான் ஆண்டவர் கொரோனாவை ஞாபகப்படுத்தினார். எப்படி தேசமெல்லாம் பயந்தாச்சு, கொரோனாவும் வந்தாச்சு, எச்சரிப்பு வந்தாச்சு. ஆனாலும் பயப்படாதீங்க, ஆனாலும் கர்த்தர் உதிப்பா மகிமை நம்மேல். மூணாவது, உலகெல்லாம் நிவர்னால் அலையுது, சுனாமினால் அலையுது, அசைது பாருங்க. சுனாமி கொஞ்சம் அசைக்குது, புயல் கொஞ்சம் அசைக்குது, எல்லாம் அசைஞ்சு அசைஞ்சு தேவனுடைய வருகை நெருங்கி கொண்டு இருக்கிறது. ஆனாலும் ஒன்று, ஆனாலும் கர்த்தர் உதிப்பா மகிமை நம்மேல் காணப்படும். ஆனாலும் கர்த்தர் உதிப்பா மகிமை நம்மேல் காணப்படும். இது பிரகாசிக்குமாண்டு. நம்பர் ஃபோர், நீங்கள் மகிமை தக்க வைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நட்சத்திரத்தை சாஸ்திரிகள் விட்டாங்க, மத்தையும் 2:9 நீங்கள் விடக்கூடாது. ஏன்? இது பிரகாசிக்குமாண்டு. உங்களால் என்னால் சுயமாய் பிரகாசிக்க முடியாது. ஒளி உங்களிடத்தில் இருந்தால் அந்த மகிமை உண்டாகும். இயேசுவை சுமந்தது வரைக்கும் தான் கழுதைக்குட்டிக்கு மதிப்பு. எப்போது அந்த ஒளி நம்ம விட்டு போகுதோ வெளிச்சம் தானாக போயிடும். இல்லையா சொல்லுங்க, மின்சாரம் எப்போ தடைபடுதோ வெளிச்சம் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இருள் வர கூப்பிட வேண்டாம். எத்தனை பேர் நான் சொல்ல புரிஞ்சு கையை உயர்த்து வரலேலுயா சொல்கிறேன். அலேலுயா. நாலு காரியத்தை சொன்னேன். என்னெல்லாம்? ஒன்று, பிரகாசிக்க என்ன செய்யணும்? ஒன்று, என்ன? தூசியை உதறிவிடும். ரெண்டு, எழும்பணும். மூணு, ஒளியினிடத்தில் வரணும். எல்லோரும் சொல்லுங்கள், ஒளியினிடத்தில் வரணும். நாலு, மகிமையை தக்க வைக்கணும். முழங்கால் போடுவோம். இட்ஸ் இனஃப் ஃபார் டுடே. இன்றைக்கு இது போதும். நாளை காலை இன்னொரு புதிய இதனுடைய தொடர்ச்சியை நாம் சந்திக்கலாம். ஆன்லைன் நேயர்களுக்காக, உங்களுக்காக நம்ம இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அப்படி கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். ப்ளீஸ் நீல் டவுன் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். இது பிரகாசிக்குமாண்டு, இது பிரகாசிக்குமாண்டு. அப்படியே முழங்கால் போடுங்க. ப்ளீஸ் வேடிக்கை பார்க்க வேண்டாம், அங்கங்கே பேச வேண்டாம். ஜெபம் பண்ணுவோமா? கண்ணை மூடி. 2021 உங்களை எப்படி இருக்கணும் விரும்புகிறீங்களோ அதுக்காக இப்போ ஜெபம் பண்ணுங்க. 2 நிமிஷம் தான். நதியம் நேரத்தை எடுக்க விரும்பலை. பல தோல்விகள், பல துயரங்கள் 2020, பல கஷ்டம், பல பாடுகள். ஆனால் 2021 கர்த்தர் எனக்கு சொன்னதை நான் சொல்கிறேன், உங்கள் குடும்பங்களில் அற்புதம் நடக்கும். அப்படி கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆனாலும் கர்த்தர் உதிப்பா மகிமை நம்மேல் காணப்படும். ஆனாலும் கர்த்தர் உதிப்பா மகிமை நம்மேல் காணப்படும். இது பிரகாசிக்கும் ஆண்டு, இது மகிமையின்னா அப்படி உச்சரிச்சுட்டே இருங்க. இது பிரகாசிக்கும் ஆண்டு, இது மகிமையின்னா சொல்லுங்க. இது பிரகாசிக்கும் ஆண்டு, இது மகிமையின்னான். பூமியெல்லாம் இருளாச்சு, ஜனமெல்லாம் காரிருளாச்சு, பூமியெல்லாம் ஜனமெல்லாம் காரிருளாச்சு. ஆனாலும் அநேகருக்கு வேலை இல்லை, அநேகருக்கு கஷ்டம், இருள் இருள் நிறைஞ்ச வாழ்க்கை தான். கர்த்தர் உதிப்பா மகிமை நம்மேல் காணப்படும். ஆனாலும் கர்த்தர் உதிப்பா மகிமை நம்மேல் காணப்படும். இது மகிமையின் நாடு, இது பிரகாசிக்கும் ஆண்டு. இது மகிமையின் நாடு, இது பிரகாசிக்கும் ஆண்டு. இது மகிமையின் நாடு.